நிச்சயதார்த்தம்லாம் நடைபெற்று முடிந்து விட்டது. திருமணம் மட்டும் நடைபெற்றுதான் பாக்கி. ஆக நாங்கள் நிச்சயதார்த்தத்தை செய்த நிலையில இந்த அரசு திருமணத்தை நல்லபடியாக நடைத்தர வேண்டும், அந்த வகையில் செவிலியர் பயிற்சி கல்லூரி அமைத்து தந்துட வேண்டும் என்று மாண்பு பேரவைத்தலைவர்களாக கேட்டமைக்கால் புறம்போக்க நிலமாற்றம் மட்டும்தான் பண்ணிருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு பாக்குற சூழ்நிலையில தான் மட்டும்தான் அது தொடங்கி இருக்கு. இருந்தாலும் கூட இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, நிச்சயம் நடத்தி வைக்கப்படும். விநாயகன் 180 மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள், மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கோவில்பட்டியில் இருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் விருதுநகர் மாவட்டத்தில் 100 இருக்கைகளுடன் தற்போது ஒரு அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி செயல்பட்டு வருகிறது. அதேபோல் கோவில்பட்டியிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தொலைவில் தூத்துக்குடி மாவட்டத்தில் அரசு செவிலியர் பயிற்சி பள்ளி ஒன்று 100 இருக்கைகளுடன் செயல்பட்டு வருகிறது. இந்த நிலையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு செவிலியர் பயிற்சி பள்ளி அல்லது செவிலியர் பயிற்சி கல்லூரி அமைத்திட வேண்டும் என்பது இந்த அரசின் இலக்கு என்று ஏற்கனவே அறிவித்தார்கள். எனினும் கூட தூத்துக்குடியில் ஏற்கனவே ஒரு செவிலியர் பயிற்சி பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிற நிலையில் மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் அவருடைய கோவில்பட்டி பகுதியில் ஒரு புதிய கல்லூரி ஒன்று அமைக்க வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். அதற்கான பணிகளை எல்லாம் 2020 நிலமாற்றம் சம்பந்தமான பணிகளை தொடங்கியிருக்கிறார்கள். கடந்த 2 ஆண்டுகளாக அதற்கு எந்த முக்கியத்துவம் தரப்படாமல் அந்த பணிகள் நடைபெறாமல் இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. நிச்சயம் எதிர்காலத்தில் வருகிற நிதியாண்டில் அதை செய்து தருவதற்கான முயற்சியினை மேற்கொள்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள கோவில்பட்டி நகரம் நாளும் பொழுதும் வளர்ந்து வருகின்ற நகரமாக இருக்கின்றது. அந்த நிலையில் பல்வேறு துறை சார்ந்த கல்வி நிறுவனங்கள் அங்கே செயல்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த பகுதியில் மருத்துவத்துறை சார்ந்த செவிலியர் பயிற்சி பள்ளி வேண்டும் என்ற அந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாளுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தான் மாண்புமிகு அமைச்சர் சொன்னதைப் போல பல்வேறு பூர்வாங்க பணிகள், நில வகைப்பாடு மாற்றம் மட்டுமல்லாமல் அரசாணையும் வெளியிட்டு நிதி ஒப்புதலுக்கு அளிக்கப்பட்ட நேரத்தில் தான் தேர்தல் அறிவிப்பு வந்த நேரத்தில் அது நிலுவையில் இருக்கின்றது. அந்த பணியை விரைவாக இந்த அரசு செய்து அங்கே செவிலியர் பயிற்சி கல்லூரி அமைத்து தந்திட மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக அமைச்சர் கேட்டமைக்கு. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த ஓராண்டுக்கு முன்னால் என்று மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள். ஆனால் அந்த நிலமாற்றம் மேய்க்கால் புறம்போக்கு வகைப்பாடு நிலத்தில் அரசு செவிலியர் பயிற்சி கல்லூரி அமைப்பதற்கு சுகாதாரத்துறைக்கு நிலமாற்றம் செய்ததே 2020 செப்டம்பர் திங்கள் 16 தான். அதற்கு பிறகு எந்த பணியும் நடைபெறவில்லை. இருந்தாலும் சட்டமன்ற உறுப்பினரின் விருப்பம் என்பது அந்த தூத்துக்குடி மாவட்டத்தில் குறிப்பாக கோவில்பட்டி அரசு பொது மருத்துவமனையை மேம்படுத்துவது, மருத்துவ கட்டமைப்பை உயர்த்துவது என்பது அவசியமான ஒன்று. அந்த வகையில் அந்த கல்லூரி அங்கே அமைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். அது மட்டுமல்லாது அவர் சொன்னதைப் போல அந்த கோவில்பட்டி அரசு பொது மருத்துவமனை வளாகத்தில் பேரவையின் அனுமதியுடன் வினாக்கள் விடைகள் நேரம் நீட்டிக்கப்படுகிறது. இப்போது ஒரு 1.5 கோடி ரூபாய் செலவில் தாய்சே நல்ல மைய கட்டிடம் ஒன்று கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அந்த பணி முடிவுறவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அதே மருத்துவமனையில் பாம்புக்கடி, தேல்கடி மற்றும் விஷம் அறிந்தியவர்கள் அதிகம் அந்த மருத்துவமனைக்கு வருவதால் அது உடனடி சிகிச்சை அளிப்பதற்காக ₹40 லட்சம் செலவில் புதிய கட்டிடம் ஒன்று கட்டும் பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இரு கட்டிடங்களும் இன்னொரு 10 நாட்களில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் காணொலி வாயிலாக திறந்து வைக்கவிருக்கிறார்கள் என்கின்ற அந்த செய்தியையும் அந்த உறுப்பினருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் கடம்பூர் ராஜு அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள், மாண்புமிகு அமைச்சர் சொன்னதைப் போல அனைத்து நிலைகளிலுமே நில வகைப்பாடு மற்றும் பணிகள் நிறைவேற்ற நிலையில் அந்த பகுதி மக்களுடைய எண்ணம் என்னவென்று சொன்னால் நிச்சயதார்த்தம்லாம் நடைபெற்று முடிந்து விட்டது, திருமணம் மட்டும் நடைபெற்றுதான் பாக்கி. ஆக நாங்கள் நிச்சயதார்த்தத்தை செய்த நிலையில இந்த அரசு திருமணத்தை நல்லபடியாக நடைத்தர வேண்டும், அந்த வகையில் செவிலியர் பயிற்சி கல்லூரி அமைத்து தந்துட வேண்டும் என்று மாண்புமிகு பேரவைத் தலைவர்களாக கேட்டமைக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நிச்சயதார்த்தம்லாம் சொல்லலை, அவர் சொல்லியிருக்காரு. ஆனால் உண்மையில் என்ன நடந்திருக்குன்னா வெறும் நிலமாற்றம் மட்டும்தான் நடந்திருக்கு. பெண்ணு பார்த்துருக்காங்க, அதை மேய்க்கால் புறம்போக்க நிலமாற்றம் மட்டும்தான் பண்ணியிருக்கிறாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பொண்ணு பார்க்குற சூழ்நிலையில தான் மட்டும்தான் அது தொடங்கி இருக்கு. இருந்தாலும் கூட இந்த திருமணம் நிச்சயிக்கப்பட்டது, நிச்சயம் நடத்தி வைக்கப்படும்.